அவளுக்கு என்ன பாட்டி எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்கப்பா அங்க கணித்த காத்துங்க இப்ப நீங்க பாட்டி ஆரம்பிக்கலாம் நிறுத்துங்க யாரோ கோக்ல ரம் மிக்ஸ் பண்ணிருக்காங்களே யார் அது நாங்க ரம்முலயே கோக்கு மிக்ஸ் பண்ண மாட்டோம் கோக்குலயா நீ எந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரியும் நானே டேஸ்ட் பண்ணிக்கிறேன் குடு இந்தமா ரெண்டு மூணு நாலு போடா இவளை விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா மகேஷ் இவ பாட்டுக்கு எக்கச்சக்கமா குடிச்சிட்டா இவ்வளவு கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துற நீங்க பாட்டி கண்டிப்பா பண்ணுங்க வட 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 அந்த மாதிரி கேட்க கூடாது வா வாட்சலாம் சொன்னா கேளு பிளீஸ் போலாமா துடிச்சிருந்தா கூட ஸ்மூத்தா ஓட்டுற ஏரோப்ளேன்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஏய் கெட்டியா புடிச்சுக்கோ காத்துல பறந்துட்டு இருந்துற போற வாய்ஸ் பாக்ஸ் அவுட்டா எங்க போன இவ தொட்டு பேசாத வீடு வந்துருச்சு நாம குடிச்சிருக்க விஷயம் நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது ஏறன கிக்கு இறங்கி போயிடு என்ன மெகா மீட்டரே இல்லாத மாதிரி இருக்க ஒரே ஒரு கல்படை உங்க அப்பா கிழமை நான் தான் எடுத்தேன் கதவு கிட்ட போய் நில்லு நான் பீச புடிங்கிறேன் அந்த நேரம் பார்த்து உள்ள ஓடி போயிரு இதுதான் ஸ்கெட்ச் ஓகேவா நரசிம்மா வைகுண்ட வாசலுக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணிக்கோ ஓகேவா உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது எனக்கு என்னமோ சரியா படல சார் நாராயணா குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்புல இருக்கிற பிள்ளைங்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே வருதுன்னு எதையும் கவனிக்காம விட்டுருவாங்களா இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லன்னா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன்
பேசும்போது எச்சில் பட்டாலே காசு வாங்குற ஆளு நானு. அதுல என் கூட படுத்துட்டு போன நான் சும்மா விட்டுவேனா? காச குடுற. ஓஹோ, என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்னைக்காவது மனசு மாறிடுச்சா? சேத்துல நீந்தறது எருமைங்கதான், மனுஷங்க இல்ல. புடவ ஜருகைய பார்த்ததும் தடவர நிறைய ஆம்பளைங்களை நான் பாத்துட்டேன், ஆனா உங்களை மட்டும் என் பக்கம் எடுக்க முடியல. அழகுங்கிற இனிப்ப கடவுள் முன்னாடி வச்சா பிரசாதம் ஆகாது, அதையே மார்க்கெட்ல வச்சா ஈக்கள் மொய்க்கும். சந்தையில ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. என் உடம்ப தொட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என் மனச தொட்டது நீங்க ஒருத்தர் தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். Excuse me, sir. Oh, Inspector. என்ன அங்கே நின்னுட்டீங்க? ஆடாடா, நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா சாரு பேச மாட்டாரு. போங்க போங்க போங்க. என்ன சீனியர் ஆபீசர் முன்னாடி சல்யூட் அடிக்க மறந்துட்டீங்களா? நான் சல்யூட் அடிக்கிறது யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ உங்க உடம்பு மேல யூனிஃபார்மும் இல்ல, நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு சல்யூட் அடிக்கணுங்கிற அவசியமும் இல்ல. கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா தண்ணி இல்லாத இடத்துல குழி தோண்ட வேண்டி இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இஷ்டம் இல்லாம இந்த இடத்துக்கு வரத விட கஷ்டமான அந்த இடம் எவ்வளவு மேல். உனக்கு டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு ரொம்ப அடிக்கிட்டு இருக்க. சப்போர்ட்ட நான் உருவாக்கல, சம்பாதிச்சிருக்க. நாகப்பனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு போலான்னு வந்த. இன்னில இருந்து உன் கழுத்துக்கு நேர கத்தி இருக்குன்னு நினைச்சுக்க. வேலையில கொஞ்சம் அப்படி இப்படி சாஞ்சா கூட. நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சாகடிக்கிற கத்தி என் கழுத்துக்கு நேரதா இருக்கு. அது துரு புடிச்சு கூர்ம மழுங்குமே தவிர தப்பு பண்ணி என்னோட கழுத்துக்கு வரவிட மாட்டேன். வர. நீங்க ஆபீசரா இருந்தோம் இந்த ஆள் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? முடியும். அதுக்கு அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ண, இல்லன்னா தப்பு பண்ண வைக்கணும். நான் காலிங்க மூச்சு விட்டா விஷம் சுருட்னா சாப்பாடு. ஐயோ, நீயா? நான் யாரோ ஆம்பளதான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஓ, யான்மைக்கே சவாலா? இரு, எனக்கும் டைம் வரும், பிரசாதம் எடுத்துக்கோ. ஓட்டி விடு. இத போட்டு விடு. என்ன நீ? நான் என்ன